மதுரையில் திடீரென்று லேசான காற்று மற்றும் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. இந்த ஆண்டு வழக்கத்தை காட்டிலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் வெப்ப அழுத்த தட்பவெப்பநிலை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படும் என்றும், அதே நேரத்தில் மேற்கு திசையில் காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஒரு சில பகுதிகளில் லேசான மற்றும் மின்னல் இடியுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து மதுரையில் கடந்த ஒரு வாரமாக வெயிலின் தாக்கம் 40 டிகிரி செல்சியஸ் அளவு இருந்த நிலையில் திடீரென்று லேசான காற்று மற்றும் மின்னல் இடியுடன் சிமக்கல், கோரிப்பாளையம், பெரியார் நிலையம், வில்லாபுரம், தெப்பக்குளம், அண்ணா நகர், வண்டியூர், மாட்டுதாவணி, கே நகர், அண்ணா பேருந்து நிலையம், மதுச்சியம், ஆரப்பாளையம், செல்லூர், தத்தநேரி, காமராஜர் சாலை, காலவாசல், குரு தியேட்டர் போன்ற பல்வேறு பகுதிகளில் சுமார் 5 மணி அளவில் கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த ஒரு வாரமாக குழந்தைகளில் இருந்து முதியவர்கள் வரை அனைவரும் வெயிலின் தாக்கத்தினால் வெளியவே செல்ல முடியாத நிலை இருந்த நிலையில் மாலை நேரத்தில் திடீரென்று கனமழை கொட்டி தீர்த்தது மதுரை மக்களிடையே மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.